ராணுவத்தின் 650 குறுகிய கால சேவை பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர அதிகாரிகள் பதவிகளை அளிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த புதிய உத்தரவுகள் அடிப்படையில் 2 மாத காலத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணுவத்தின் குறுகிய பதவிக்கால பெண் அதிகாரிகள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் டிஒய் சந்திரசூட், எம் ஆர் ஷா ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற பிரிவு இந்த உத்தரவை பிறப்பித்தது. ராணுவத்தின் தற்போதைய பெண் அதிகாரிகளின் மதிப்பீடு நெறிமுறைகள் அவர்களது பதவிக்கு சமமான பதவி வகிக்கும் ஆண் அதிகாரிகளுக்கு கீழே வைத்து செயல்படுத்தப்படுகிறது என்றும், அவர்களது பணி குறித்த ரகசிய ஆண்டு அறிக்கை மதிப்பீடு அவர்களது 5வது மற்றும் 10வது ஆண்டு பணிக்காலத்தில் நிறுத்தப்படுகிறது என்றும், இந்த நடவடிக்கைகள் தன்னிச்சையானது, காரணகாரியமற்றது என்றும் குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம், இதன் காரணமாக பெண் அதிகாரிகளுக்கு எதிரான அமைப்பு ரீதி பாகுபாடு காட்டப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பெண் அதிகாரிகளுக்கு பொருளாதார ரீதியிலும் உளநூல் ரீதியிலும் பாதிப்பு ஏற்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ராணுவம் பின்பற்றும் தன்னிச்சையான காரணகாரியமற்ற நிர்வாக நடைமுறையை அமல்படுத்தக்கூடாது, 60% இலக்கினை நிறைவு செய்த அனைத்து மகளிர் அதிகாரிகளுக்கும் நிரந்தர அதிகாரிகள் பதவி அளிக்கப்பட வேண்டும், ராணுவம் 2020 ஆகஸ்ட் மாதம் முதல் பின்பற்றி வரும் மருத்துவ தகுதிகள் பெண் அதிகாரிகளின் 5வது அல்லது 10வது ஆண்டு சேவையின் இறுதியில் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.